சீனாவில் தற்போது 830 பேருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுள் சுமார் 41 பேர் இறந்துள்ளனர். சுமார் 11 மில்லியன் மக்கள் வசிக்கும் ஊஹானில் இந்த வைரஸ் தாக்குதல் தொடங்கியது. இதன் காரணமாக ஊஹான் நகரத்தில் உள்ள மருத்துவமனைகள் முழுக்க மக்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட வண்ணம் உள்ளனர். மருந்தகங்களில் போதுமான மருந்துகள் இல்லாத சூழல் உள்ளது. இதற்காகவே சீன அரசு தற்போது 6 நாட்களில் ஒரு மருத்துவமனையை கட்டி முடிக்கப் போகிறோம் என்று தெரிவித்துள்ளது. கட்டப்பட உள்ள அந்த புதிய மருத்துவமனையில் சுமார் 1000 படுக்கைகள் இருக்கும் என்று சீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சீன அரசு ஊடகங்கள் ஆன்லைனில் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகளில் 25,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட தளத்தில் ஏற்கனவே தோண்டப்பட்ட பகுதிகளை அந்த வீடியோக்கள் காண்பிக்கின்றன. இந்த தளமானது 2003 சார்ஸ் வைரஸை சமாளிக்க உதவிய பெய்ஜிங்கில் அமைக்கப்பட்ட இதே போன்ற ஒரு மருத்துவமனையை அடிப்படையாக கொண்டது. இது அடிப்படையில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மருத்துவமனையாகும். அங்கு அவர்கள் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை அனுப்புகிறார்கள். எனவே அது பாதுகாப்பையும் முன்னெச்சரிக்கையையும் தன்னகத்தே கொண்டுள்ளது என்று ஹார்வர்டு மருத்துவ பள்ளியின் உலக சுகாதார மற்றும் சமூக மருத்துவ விரிவுரையாளர் ஜான் காஃப்மேன் கூறினார். 6 நாட்களில் சீன அரசாங்கம் எப்படி ஒரு மருத்துவமனையை கட்டியமைக்க முடியும் என்று அனைவரும் கேள்விகளை அடுக்குகின்றனர். ஆனால் இது குறித்து ஹார்வர்டு மருத்துவ பள்ளி பேராசிரியர் ஜான் காஃப்மேன் கூறுகையில், இது போன்ற கட்டிடங்களை ஏற்கனவே சீன அரசு அமைத்துள்ளது. உதாரணமாக நினைவு சின்னங்களுக்கு கூட விரைவாக கட்டமைப்புகளை செய்து முடித்த பதிவு சீன அரசிடம் ஏற்கனவே உள்ளது என்று கூறினார். 2003 பெய்ஜிங்கில் உள்ள மருத்துவமனை 7 நாட்களில் கட்டப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே இப்போதைய கட்டுமான குழு அந்த சாதனையை முறியடிக்க முயற்சிக்கிறது. பெய்ஜிங்கில் கட்டப்பட்ட மருத்துவமனையைப் போலவே ஊஹான் மையமும் நூல் இழைகளால் கட்டப்பட்ட கட்டிடங்களால் உருவாக்கப்படும் என்று தெரிய வருகிறது. கட்டுமானத்தை சரியான நேரத்தில் முடிக்க நாடு முழுவதிலும் இருந்து பொறியாளர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. பொறியியல் பணிதான் சீனாவிடம் சிறந்த பணி. வேகமான வானளாவிய கட்டிடங்களை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். இது மேற்கத்திய நாடுகளுக்கு கற்பனை செய்வதே கடினமான விஷயம். இதை சீனாவால் தான் நிச்சயம் செய்ய முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். மருத்துவ பொருட்களை பொறுத்தவரையில் ஊஹான் மற்ற மருத்துவமனைகளிலிருந்து பொருட்களை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது தொழிற்சாலைகளிலிருந்து எளிதாக ஆர்டர் செய்யலாம். குளோபல் டைம்ஸ் பத்திரிகையானது மக்கள் விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்த, அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியைச் சேர்ந்த 150 மருத்துவ பணியாளர்கள் ஊஹானுக்கு வந்திருப்பதை உறுதி செய்தனர். சார்ஸ் நோயின் அறிகுறிகளை காட்டும் நோயாளிகளின் எண்ணிக்கையை பொருத்துவதற்காக கடந்த 2003 பெய்ஜிங்கில் சியோடாங்சன் மருத்துவமனை கட்டப்பட்டது. இது ஒரு மருத்துவமனையை மிக வேகமாக நிர்மாணித்த உலக சாதனையை முறியடித்ததாக கூறப்படுகிறது. காரணம், இந்த மருத்துவமனையானது 7 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. சுமார் 4,000 பேர் அந்த மருத்துவமனையை கட்டி எழுப்புவதற்காக அந்த இடத்தில் ஒரே நாளில் பணிபுரிந்தனர். காலக்கெடுவை பூர்த்தி செய்வதற்காக பகல் மற்றும் இரவு என்று நேரம் பாராது உழைத்தனர். மேலும் அந்த மருத்துவமனையின் உள்ளே ஒரு எக்ஸ்ரே அறை, சிடி ஸ்கேன் அறை, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் ஆய்வகங்கள் என்று தனித்தனியாக கட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வார்டிலும் அதன் சொந்த குளியலறைகள் பொருத்தப்பட்டிருந்தன. 2 மாதங்களுக்குள்ளாக இது நாட்டில் 1/7 சார்ஸ் நோயாளிகளை உள்ளே அனுமதித்துக் கொண்டது. இது சீன நாட்டின் ஊடகங்களால் மருத்துவ வரலாற்றில் ஒரு அதிசயம் என்று பாராட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த மருத்துவமனை கட்டுவதற்கான உத்தரவானது அந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகத்தினால் வழங்கப்பட்டது ஆகும். அந்த மருத்துவமனையில் செவிலியர்கள் மற்றும் பிற மருத்துவர்கள் ஆகியோர் ஏற்கனவே இருந்த மருத்துவமனைகளிலிருந்து இந்த மருத்துவமனையில் பணி செய்ய அமர்த்தப்பட்டனர். அவர்களிடம் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் நெறிமுறைகள் சொல்லப்பட்டு இருந்தன. அவை தொற்று நோய்களை எவ்வாறு கையாள்வது மற்றும் அதை எப்படி அடையாளம் காணுவது போன்ற நடவடிக்கைகள் பற்றி விளக்கின. குறிப்பாக சார்ஸ் நோய்க்கான தன்மையை எடுத்துரைத்தன. அந்த மருத்துவமனை கட்டப்பட்ட போது அந்த மாகாணத்தின் தேவைகளை உள்ளூர் அதிகாரிகளின் மூலமாகவே நிறைவேற்றும்படி செய்து கொடுத்தது சீன அரசு. மேலும் தொடர்ந்து மானியங்களையும் அந்த மாகாணத்திற்கு கொடுத்து வந்தது. எனவே தற்போது கட்டப்பட உள்ள இந்த மருத்துவமனைக்கான நிதி மற்றும் பணிச்சுமைகள் ஊஹான் அரசாங்கத்தின் மீது இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனெனில் சீனாவின் அதி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் ஒன்றுதான் ஊஹான் என்று சொல்லியுள்ளார் காஃப்மேன். மேலும் திரு ஹுவாங்கின் கூற்றுப்படி, ஏற்கனவே 7 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த மருத்துவமனையானது சார்ஸ் நோயின் தீவிரமானது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பிறகு செயல்பாட்டிலிருந்து முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட்டது என்றும் சொல்லியுள்ளார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சீனாவின் உலக சாதனையை சீனாவே மீண்டும் முறியடிக்கிறதா என்று.